Hi viewers, welcome to Fintechchi. நீங்க எங்க சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணுங்க. கீழ இருக்க bell button click பண்ணுங்க. மறக்காம like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது கொரோனா ஆக்கிரமித்து கொண்டிருந்த நாடுகள்ல வெட்டுக்கிளியோட படையெடுப்பு ரொம்பவும் வேகமா பரவிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாவே ஆப்பிரிக்கால இருந்து புறப்பட்டு அரேபியாவை கடந்து ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அப்படின்னு பயணிக்கிற அந்த வெட்டுக்கிளிகள் சாதாரணமா தன்னோட வலசைய ராஜஸ்தானோட மேற்கு எல்லையிலேயே முடிச்சிடும். ஆனா 27 ஆண்டுகளுக்கு பின்னர் டெசர்ட் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலைவன வெட்டுக்கிளிகள் 2019 ஆப்பிரிக்கால இருந்து புறப்பட்டு ஈரான், பாகிஸ்தானையும் கடந்து இந்தியாக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சு. அந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் டிசம்பர் மாதம் குஜராத்ல 17,000 ஹெக்டர் பரப்புல இருந்த ஜீரக பயிர்களை சேதம் படுத்தியிருக்கு. அது மட்டுமில்லாம ராஜஸ்தான்ல குறைஞ்சது 350,000 ஹெக்டர் பரப்புல இருந்த பயிரையும் அழிச்சிருக்கு. மேலும் பெரும் கூட்டமா மிக குறைந்த கால அவகாசத்திலேயே மிக பெரும் எண்ணிக்கையில பெருகக்கூடிய இந்த வெட்டுக்கிளிகள் தன் கண்ணில் படுற பசுமை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாம். இவை ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செங்கடலையே தரையிறங்காது தாண்டக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமில்லாம 3,500 மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவை ஒரே நாள்ல இந்த வெட்டுக்கிளி சாப்பிட்டுருமா. இலைகள், தளிர்கள், பழங்கள், விதைகள், தண்டு போன்ற எல்லா விதமான விவசாய பொருட்களையும் சாப்பிடக்கூடியவை. மேலும் கம்பு, மக்காச்சோளம், சோளம், வார்கோதுமை, நெல் மேய்ச்சல், நிலப்பொருட்கள், கரும்பு, பருப்பு, பலா வகைகள், பேரிச்சை, வாழைத்தாறுகள், காய்கறிகள், அது மட்டும் இல்லாம களைகளையும் சாப்பிடக்கூடியதாம். விவசாய அதிகாரிகளோட மதிப்பீடின்படி 5,000 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான மேய்ச்சல் நிலமும் பயிர் நிலமும் மட்டும்தான் இதால் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா 2020 ஜனவரி மாதம் 20 தேதியோட நிலவரப்படி இந்த வெட்டுக்கிளிகள் 10,000 சதுர கிலோமீட்டருக்கு அதிகமான நிலப்பரப்பை அழிச்சிருக்கு. இப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் எங்கிருந்து வந்தது அப்படின்ற கேள்வி வரும்போது பல ஆய்வாளர்கள் சொன்ன பதில் என்னன்னா, 2018 மே மாதம் வந்த மெக்னு சூறாவளி தெற்கு அரேபிய தீபகற்பத்தின் ஒரு பெரிய மக்கள் வாழாத பாலைவனத்தை கடந்து மணல் திட்டுகளுக்கு இடையிலிருந்து இடைவெளிகள் இல்லாம குறுகிய காலம் மட்டும் இருக்கும் எரிகளாக நிரம்பியது அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலம்தான் வெட்டுக்கிளிகள் மனித பார்வைக்கு தெரியாம பெருக தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் 2018 அக்டோபர் மாதம் ஏற்பட்ட லுபன் அப்படின்ற சூறாவளி தான் இவற்றோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சூறாவளிகள் புவி சுடாதலால உருவானது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பாலைவன வெட்டுக்கிளிகள் 8,000 மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது வடமாநிலங்களை ஆக்கிரமித்து வரும் வெட்டுக்கிளிகள் நம்ம பகுதிகளில் சாதாரணமா காணப்படும் வெட்டுக்கிளிகளுக்கு நெருங்கிய உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமில்லாம இந்த வெட்டுக்கிளிகளோட வாழ்க்கை முறை ரொம்ப விசித்திரமானது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே சாலிட்டரி ஃபேஸ் அப்படின்ற தனித்தனியா குறைந்த எண்ணிக்கையில காணப்படும் வெட்டுக்கிளிகளால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வறட்சி ஏற்படும் காலகட்டத்துல ஆங்காங்கே உதிரியா இருக்கும் பசுமையை சாப்பிடறதுக்கு இந்த வெட்டுக்கிளிகள் வரும். ஆனா பல வெட்டுக்கிளிகள் ஒரே நேரத்துல நெருங்கி உணவு தேடும் போது அதோட நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு செரோட்டோனின் அப்படின்ற வேதியியல் பொருள் அதோட உடம்புல உற்பத்தி ஆகுமா, அப்போதுதான் அது அச்சுறுத்தும் உயிரினங்களாய் மாறும் அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. செரோட்டோனின் அதோட உடல்ல சுரந்த சில மணி நேரத்திலேயே அதோட குணநலங்கள்ல பெரும் மாற்றம் ஏற்பட்டு தனித்தனியாய் வாழும் வெட்டுக்கிளிகள் அப்போதான் சமூகமாய் வாழும் கூட்டு வாழ்க்கைக்கு தூண்டப்படுது. அது மட்டுமில்லாம அவற்றோட உணவு பழக்கம், நடத்தை, வேகம் என அத்தனையிலையும் திடீர் மாற்றம் ஏற்படுமா. இது பாலைவன வெட்டுக்கிளி அப்படின்றதுனால வெயில் நில பகுதிகளில் இதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகமா இருக்குமா. இந்த வெட்டுக்கிளிகள் அழிவு கொடுத்துக்கிட்டே அடுத்த இடத்திற்கு நகரக்கூடிய திறன் கொண்டவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 1,000க்கும் மேற்பட்ட வெட்டுக்கிளி இனங்கள்ல வெறும் 22 இனங்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட அழிவு சக்தியா மாறக்கூடிய திறன் உள்ளவையா இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அது மட்டுமில்லாம அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தாமாகவே முந்தைய தனிமை வாழ்க்கைக்கு நகர்ந்து ஆபத்தில்லாத ஒன்றா மறுபடியும் மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெட்டுக்கிளிகளோட தொடர் பயணத்தையும் இனப்பெருக்கத்தையும் பாதிப்பையும் கட்டுப்படுத்துவது மாபெரும் சவாலா இருக்கும் அப்படின்னு இன்றைய சூழல்ல கருதப்படுது. வானத்தில இருந்து தெளிக்கப்படும் வேதியியல் பூச்சிக்கொல்லி தான் உலகம் முழுவதும் இதற்கு தீர்வா இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க. அந்த பூச்சிக்கொல்லி மலாத்தியான் அப்படின்ற வெட்டுக்கிளிகளோட மரம்பு மண்டலத்தை தாக்கி அழிக்கக்கூடிய வேதி நஞ்சா பயன்பட்டு இருக்கு. என்னதான் இது வெட்டுக்கிளிகளை அழிச்சாலுமே கூட இதனோட நச்சுத்தன்மை விவசாயத்துக்கு நன்மை செய்யும் பூச்சிகளையும் சேர்த்தே அழிக்குது. அதோட நச்சு எச்சம் நீரிலும் நிலத்திலும் கலக்குது. இந்த வெட்டுக்கிளிகள் விரைவில் இடம்பெயர்றதுனாலும் பல சதுர கிலோமீட்டர் தொலைவுக்கு கோடிக்கணக்கான எண்ணிக்கையில காணப்படுறதுனாலும் இந்த பூச்சிக்கொல்லியோட தெளிப்பு பெரிய அளவுல பயனளிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கும் இதோட முட்டைகளை அந்த பூச்சிக்கொல்லியால பெருமளவுல அழிக்க முடியல. இந்நிலையில இயற்கையிலேயே பூச்சிகளையும் பறவைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய விலங்குகளை
பெருமளவுல நாம அழிச்சத நினைச்சு பார்க்க வேண்டிய தருணம் அது. புவி வெப்பமாகிறதுனால இந்த வெட்டுக்கிளிகளோட பெருக்கத்திலையும் நடத்தையிலையும் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிகரிக்கும் வெப்பத்தால இந்த வெட்டுக்கிளிகளின் உணவின் அளவு வந்து 20-50% வரைக்கும் அதால அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தனியாக இருக்கும்போது ஆபத்தில்லாத இருக்கும் இந்த வெட்டுக்கிளிகள் ஆபத்தான கூட்டு வாழ்க்கைக்கு மாறுவதற்கு காரணம் வந்து சுற்றுச்சூழலும் பருவநிலையும் தான் அப்படின்னு பலர் சொல்றாங்க. இறுதியாக நண்பர்களே, விடையில்லாத வாழ்வில் விதி என்று ஒன்று உண்டு. நாம் செய்த வினை இன்று பல கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகளாய் மாறி நம்மையும் நம் விஞ்ஞானத்தையும் தோற்கடித்து பல உயிர்களை பறிக்க தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே இனியாவது இந்த மண்ணின் அனைத்து உயிர்களையும் மதிப்போம். நம் வருங்காலத்தை இணைந்தே காப்போம். நன்றி.